இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது லவ் ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் மேத்ஸ் சாப்டர் 4ல சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுப்பியல். அதில் எக்ஸாம்பிள் 4.31 பார்க்குறோம். மொத்த மாணவர்கள் 15 மாணவர்கள். அதில் 7 மாணவர்கள் கணித பாடத்திலும் 8 மாணவர்கள் பிற தேர்வுகளையும் எழுதுகின்றனர். கணித தேர்வு எழுதும் எந்த இரு மாணவர்களும் ஒரே வரிசையில் அடுத்தடுத்து இல்லாத வகையில் எத்தனை வழிகளில் அமரலாம்? இது நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து மொத்தமாக 15 பேர் கொடுத்துருக்குறாங்க. அதில் கணித தேர்வு 7 பேர், பிற தேர்வு எழுதுபவர் 8 பேர். அப்போ அந்த கணித தேர்வு எழுதும் மாணவர்கள் வந்து பக்கம் பக்கமாக உட்காரக்கூடாது, அவங்களுக்கு இடையில வந்து பிற தேர்வு எழுதும் மாணவர்கள் இருக்கணும். அப்போ நம்ம எந்த மாதிரி வழியில் வரிசைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கு. இதில் ஆக்சுவலாக பார்த்தோம்னா முதல்ல 8 மாணவர்களுக்கு நம்ம அந்த வரிசைப்படுத்துதல் போடுறோம். அப்போ பிற தேர்வு அப்படிங்கிறப்போ பி அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ P1, தென் P2, தென் P3, தென் P4, தென் P5, P6, P7, தென் P8, மொத்தம் 8 மாணவர்கள். இப்போ இந்த இடைவெளியை நம்ம நோட் பண்ணலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் இருக்கும் இல்லையா, ஸோ இது அடுத்து வரக்கூடிய இடைவெளி இதை நம்ம வேறு கலரில் போட்டலாம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ 9 இடைவெளிகள் உள்ளன. ஸோ இடைவெளிகள் வந்து 9 உள்ளது. இந்த 9 பிளேஸில் அவுட் ஆஃப் 9 வி ஆர் செலக்டிங் 7 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் 9 இடைவெளிகளில் எத்தனை மாணவர்கள் அமரலாம்? 7 மாணவர்கள் அமர்த்தப்படலாம். 7 மாணவர்கள், அந்த மாணவர்கள் வந்து கணித தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களாக இருக்க வேண்டும். 7 மாணவர்கள் வந்து அமர வைக்க முடியும். ஸோ நம்ம அந்த பிளேஸில் கணித தேர்வு எழுது மாணவர்களை நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணுறோம். அப்போ நம்ம மொத்த வழிகள், அப்போ இந்த ஏற்கனவே பிற தேர்வு எழுதும் மாணவர்கள் வந்து 8P8 அல்லது ஃபேக்டோரியல் 8 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். 8P8ன்னு எழுதலாம் அல்லது ஃபேக்டோரியல் 8. இது டிவைட் அப்படின்னு அர்த்தம் இல்லை, ஆக்சுவலாக இந்த இடத்துல வேணால் மல்லாம் அல்லது அப்படின்னு எழுதி 8 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஏன்னா 8 மாணவர்கள் அவர்களை அமர வைக்கும் பெர்மிட்டேஷன் வந்து 8P8 அப்படின்னு எழுதிடும். அதே மாதிரி இதில் மொத்தம் வந்து 9 இடைவெளி. அந்த 9 இடைவெளியில் நம்ம எத்தனை மாணவர்களை உட்கார வைக்கிறோம்? 7 மாணவர்களை வந்து அமர வைக்கிறோம் அப்படின்னு. ஸோ பெருக்கல் விதி அப்படின்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 8 ஃபேக்டோரியல் × 7P7. இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 8 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுவோம்? 8 × 7, தென் 6. ஆக்சுவலாக இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஆன்சர் வந்து நம்ம போடணும் அப்படின்னா 8 ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா, அதை நம்ம அப்படியே வச்சுட்டு இந்த 9P7 வேணால் நம்ம இந்த ஃபார்முலா படி எழுதணும்னா 9 ஃபேக்டோரியல் × 9 − 7 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதுவோம். அப்போ நம்ம அதுக்கு உரிய ஆன்சர் என்ன வரும்? இந்த இடத்துல 8 ஃபேக்டோரியல் × 9 ஃபேக்டோரியலில் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். தென் 7 − இது வந்து 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி வரும். இந்த 8 ஃபேக்டோரியலில் கூட நம்ம எப்படி எழுதலாம்? 8 × 7 × 6, 5, 4, தென் 3, 2. அப்போ இந்த 2வும் கீழே வர 2வும் நமக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும் இல்லையா. அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ யூ ஆர் ரைட்டிங் த ரிமைனிங் 1. அப்படி இல்லாட்டியும் கூட ஆக்சுவலாக புக் ஆன்சர் வந்து நமக்கு இப்படியே தான் கொடுத்துருக்கு. இது வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி இதோட அப்படியே கொடுத்துருக்கு. ஸோ திஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். தென் ஆஃப்டர் தட் வி ஆர் சீயிங் த நெக்ஸ்ட் ஒன். எக்ஸாம்பிள் 4.36. ஸோ ஃபார் தட் இட் இஸ் கிவன் பனானா அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்கு. இந்த வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை எத்தனை வரிசையில் நம்ம வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ மொத்த வார்த்தைகள் வந்து நமக்கு 6 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ மொத்த எழுத்துக்கள் 6. ஏங்கிறது வந்து எத்தனை முறை நமக்கு வந்திருக்கு? ஏங்கிறது 1, 2. ஸோ இந்த இடத்துல வந்து 2 ஃபேக்டோரியல். தென் பி என்ற எழுத்து எத்தனை வழிகளில் நம்ம வரிசைப்படுத்துகிறோம்?
இங்கே பி எவ்வளோ டைம் வந்திருக்கு, ஒரே ஒரு டைம் வந்திருக்கு. ஸோ ஒன் ஃபேக்டோரியல், என் அப்படிங்கிறது இங்கே ஒன்று, இங்கே டூ. ஏ வந்து மூன்று முறை வந்திருக்கா, அப்போ நம்ம அதை என்ன மாற்றிட்டோம், மூணு அப்படின்னு மாற்றோம். ஸோ என் அப்படிங்கிறது டூ ஃபேக்டோரியல். ஸோ இந்த வரிசைப்படுத்துதலில் எப்பொழுதுமே மொத்தமாக வரக்கூடியதை மேலே போட்டுக்கணும். இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், ஸோ ஆறு லெட்டர்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம அப்படியே மேலே போட்டுக்கிறோம். ஸோ அடுத்து வரக்கூடியது இந்த ஏ என்ற எழுத்து, பி என்ற எழுத்து, அது கொடுத்துருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல த்ரீ தென் இன்ட்டு டூ இன்ட்டு அந்த ஒன் வந்து எழுதணும்னு நமக்கு அவசியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல சிக்ஸ் பை த்ரீ ஃபேக்டோரியல் இன்ட்டு டூ ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்காக எழுதுனது. ஸோ த சேம் ஆன்சர் ஃபார் திஸ், சிக்ஸ் ஃபேக்டோரியல் பை த்ரீ ஃபேக்டோரியல் இன்ட்டு டூ ஃபேக்டோரியல். இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீயோடு ஸ்டாப் பண்ணிக்கிறோம். எதோடு ஸ்டாப் பண்ணிக்கிறோன்னா நம்ம இங்கே த்ரீ ஃபேக்டோரியில் கேன்சல் பண்ணலாம், அதுக்காக அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இது இது கேன்சல் பண்ணால் டூ. ஸோ டோட்டலி சிக்ஸ்டி இல்லையா. ஸோ நம்ம வரிசைப்படுத்தும் முறைகளின் எண்ணிக்கை அறுபது. ஸோ இந்த இடத்துல நம்ம இதெல்லாம் எழுதியிருக்க, ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல அறுபது எண்ணிக்கை, அறுபது ஃபிஃப்டி சிக்ஸ்டி நம்பர்ஸில் நம்ம வந்து இதை அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் யூ.